ஹலோ லவ்லீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீன்ஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்னைக்கு மாங்காய் போட்ட மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஒரு ஸ்டைல் இல்லைங்க, கர்நாடகா ஸ்டைலில். ஸோ இங்கே பெங்களூர் ஆண்டி கிச்சன்லேருந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஒரு ஸ்டைலில் ஏற்கனவே மீன் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு பாண்டிலி வச்சுக்கோங்க. நான் பண்ணது வந்து ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். அதாவது 1 கிலோ மீனுக்கு நீங்கள் செய்யுங்க. 1 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா காஞ்ச பருப்பு, கடுகு, உளுந்தப்பருப்பு, 2 வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்க விடுங்க. வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு வெங்காயம், எங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் சின்ன வெங்காயமே போடுங்க. ஒரு கை அளவு, பெரிய கை அளவு ஒரு வெங்காயம் போடுங்க. ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் வெங்காயம் எவ்வளோ போடுறீங்க அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டாலும் சரி, இல்லை பெரிய வெங்காயம் தான் இருக்குனாலும் ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. அதை ஜாஸ்தி போட வேண்டாம். சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் நல்லா போட்டு கருவேப்பு போட்டு இதை நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக, ரொம்ப ப்ரௌனெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக பண்ணும் போதும் ஒரு 3 தக்காளி நீங்கள் உங்களுக்கு புளிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளியாக இருந்தால் பெருசாக இருந்தால் 2 போடுங்க. வேறு ஃபார்ம் தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி அளவு பெருசாக 2-3 தக்காளி நீங்கள் போடலாம். அதை போட்டு உப்பு போட்டு நல்லா அதை கொஞ்சம் வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி கப்பில் 1 ஸ்பூனு ஜீரகத்தூள், 2 சின்ன ஸ்பூன் ஜீரகம், முழு ஜீரகம், அது 1/4 ஸ்பூன் நீங்கள் சின்ன ஸ்பூனில் போடுவோம். அது போடும்போது கொஞ்சம் தேங்காய், 1/2 முறி தேங்காய் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேங்காய் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா 1/2 முறி வரும், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதை பீஸ் பீஸாக நறுக்கி மிக்சி கப்பில் போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. மீன் வயல் இந்த இதில் வந்து தேக்சையில் வந்து கடாயில் வந்து மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இருக்கட்டும். அந்த வதங்கு நேரம் பொறுத்து பார்த்தா நீங்கள் போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுங்க. அது கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா மையாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு அதை அரைச்ச பிறகு நீங்கள் வந்து ஒரு நீங்கள் குழம்பு செய்யும் போதுவே நல்லா ஒரு கை அளவு புளி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ புளி தேவைப்படுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவ்வளோ புளி, ஒரு கை அளவு, ஒரு பால் சைஸில் ஒரு உருண்டை மாதிரி ஒரு புளி எடுத்துட்டு அது கொஞ்சம் தனியாக ஊற வச்சுக்கோங்க. தனியாக ஊற வச்சு அந்த இது இருக்கு இல்லைங்களா புளித்தண்ணி, அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா ரெடி ஆனவும் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், காரத்துக்கு வேணால் நீங்கள் வேறு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதனா போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் இல்லை 3 ஸ்பூன் கூட போடலாம், இதெல்லாம் அதில் வந்து காரம் கம்மியாக இருக்கும். அப்புறம் 2 ஸ்பூனு தனியா, 3 ஸ்பூன் மிளகாத்தூள்னா 2 ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த குழம்ப நல்லா கட்டியாக கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ அதை கொதிக்கும் போதும் புளி தண்ணியும் ஊற்றி விட்டுருங்க அதுலேயே. இது அது தக்காளி எல்லாம் வெந்த பிறகு புளிப்பாக இருக்கிறதுக்கு அந்த புளித்தண்ணியும் ஊற்றி விட்டுருங்க. புளித்தண்ணி ஊற்றிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தேங்காயும் சீரகமும் அதையும் இதில் சேர்த்துருங்க. நல்லா ஒன்றா சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எதுனா அது நல்லா கொதிக்கணும். அது கொதித்து அது பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். அது தண்ணி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இல்லைன்னா கட்டி ஆயிடுச்சுன்னா திரும்பி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. இது கூட்டின பிறகு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்ச பிறகு அதுக்கப்புறமா அது உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு வாயில எல்லாம் ஊத்தி பாருங்க. புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் சரியா இருக்குன்னு, எல்லாம் சரியா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா மீன் போடுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து மாங்காய் கட் பண்ணி வச்சிருந்தா, இப்ப மாங்காய் சீசனா இருக்கிறதுனால நீங்க மாங்காய் பீஸ் பீஸா கட் பண்ணிட்டு மீன் போடுறதுக்கு முன்னால ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இந்த குழம்பு கொதிக்கும் போதுவே மாங்காய் துண்டு போட்டுருங்க. அந்த மாங்காய் துண்டு போட்ட உடனே அது போட்டா அதுவும் வெந்துடும். ஆக்சுவலி 5 நிமிஷத்துல அதுவும் வெந்துடும். அது வெந்து முடிச்ச உடனே நீங்க அதுக்கப்புறமா எவ்வளவு மீன் நீங்க போடணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க வாங்கின 1 கிலோவும் அது போடணும்னு அப்படி கிடையாது, கொஞ்சம் வறுவல் கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கிலோ மீன் வாங்கினேன். நான் 1/4 கிலோ மீன் இதுல குழம்புல போட்டு 1/4 கிலோ மீன் ஃப்ரை பண்ண நான் வச்சிருக்கேன். அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் ஃப்ரை பண்றது எப்படி சொல்லித்தரேன், பச்சை மசாலா போட்டு ஃப்ரை பண்றது உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். மீன் போட்டுட்டு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். மீன் வந்து 5 மினிட்ஸில் சீக்கிரம் வெந்துடும். 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் வந்து குழஞ்சிரும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. ஸோ அவ்வளோதான்.
அவ்வளோதான் யம்மியான டேஸ்டியான மீன் குழம்பு நம்மளோட ஆண்டி கிச்சன்ல இருந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் இந்த மாங்காய் சீசன்ல மாங்காய் போட்ட மீன் குழம்பு ஒரு டாப் நாச்சுரல் ரெசிபியா இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஸ்டைல்ல மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண போறேன். அந்த ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா பிக்சர்ஸ் எடுத்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கோ இல்லை நம்மளோட மெயில் ஐடிக்கோ நீங்க மறக்காம சென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.